அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். பட்டிகளோ தமிழ் சமையலில் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம். லீக்ஸும் மாசியும் சுண்டல் பார்க்க போகிறோம். சிலர் இதை வரை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லீக்ஸ் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டக்களப்பில் நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு செய்கிற சமையலை வந்து நம்ம சுண்டல் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ லீக்ஸ் மாசியும் சேர்த்த ஒரு சுண்டல் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த சுண்டல் வந்து வெறும் சோறு, குறுநல் சோறு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான். மாசி போடும்போது அதோட டேஸ்ட்டும் தனி லெவலில் இருக்கும். நீங்கள் கூட மாசி கருவாடு அப்படின்னு சொல்லி விற்பாங்க, வெளிநாடுகள்லாம் இப்போ ஏற்றுமதி பண்ணுறாங்க. நான் இலங்கையில் தான் அது அதிகமாக கிடைக்கக்கூடியது. நீங்களும் ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லீக் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 500 கிராம் லீக்ஸை நல்லா தண்ணியில் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப மெல்லிஸாக நான் வெட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டோன்னா சீக்கிரமாக லீக்ஸ் வந்து அவியும், அவிஞ்சிரும். பார்க்குறதுக்கும் சுண்டல் நல்லாயிருக்கும், குயிக்காக சமைச்சு முடிச்சிடலாம். இப்போ 15 பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன் உரைப்புக்கு. உங்களுடைய உரைப்பு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். நெருப்பு ரொம்ப குறைவாக இருக்கணும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தண்ணியோ எண்ணெயோ நம்ம எதுவுமே சேர்க்கலை. அந்த லீக்ஸில் இருக்கிற தண்ணியே நெருப்பு படும்போது வெளியே வந்துடும். அந்த தண்ணியே போதும் இந்த லீக்ஸ் வந்து அவியறதுக்கு. ஒரு 4-5 நிமிஷம் மெதுமையான நெருப்பில் நம்ம வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுக்கும்போது எல்லா லீக்ஸுமே வந்து அவிஞ்சிரும். இப்போ நான் வந்து திறந்து பார்க்குறேன். விட்ட தண்ணி எல்லாமே அதில் லீக்ஸ் அவிஞ்சிட்டுது. இப்போ நம்மளுடைய மாசி, ஒரு 50 கிராம் மாசியை நல்லா உரலில் குத்திட்டு நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ ஒரு பாதி தேங்காயில் தேங்காய் துருவி அந்த பூ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த லீக்ஸு நம்ம போட்ட தேங்காய் வெங்காயம் எல்லாமே எல்லாத்தோடையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி நம்ம கொடுக்கணும். இப்போ கடைசியாக தேசிக்காயில் ஒரு பாதி புளிக்கி அதில் நம்ம சேர்த்து இந்த புளி கூட இந்த சுண்டலில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சரி. ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இந்த சுண்டல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். என்ன கொஞ்சம் கழுவி வெட்டுறது தான் வேறு, சமைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு சமையல். நம்மளோட லீக் சுண்டல் ரெடி ஆயிட்டு சூப்பரான ஒரு சுண்டல் சுட சுட சோத்தில் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாய் பாய்.